ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ரைசு ஃப்ரம் ரைசு விலாக்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல ஆக்சிஜனுடைய அளவு வந்து சீராக வச்சுக்கிறதுக்கும், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கும், அது மட்டும் இல்லாமல் உடலையும் உள்ளத்தையும் எப்படி ஸ்ட்ராங்காகவும் ஹெல்த்தியாகவும் வச்சுக்கிறதுன்ற விஷயத்தை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அது வேற ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், பிராணாயாமா, மூச்சு பயிற்சி. இந்த மூச்சு பயிற்சி செய்கிறனால என்னென்ன பெனிஃபிட்ஸு, என்ன எப்போ செய்கிறது அப்படின்றத ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்ப்போம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு முன்னாடி இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு மனிதன் வாழ்வதற்கு முக்கியமாக தேவைப்படுறது சுவாசம் மட்டும்தான். அதுவும் இல்லாமல் நம்ம கூட கடைசி வரைக்கும் இருக்கிறது இந்த சுவாசம் மட்டும்தான். இந்த சுவாசத்தை பயன்படுத்தி நம்ம எப்படி ஆரோக்கியமாக வாழ்கிறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். நம்ம உடல் உறுப்புகளை வந்து அந்த சுவாசத்தின் மூலமாக ஆரோக்கியமாக வச்சுக்கிறது, அந்த சுவாசிப்பதை வந்து சரிவர பயன்படுத்தலை அப்படின்னா என்னென்ன விளைவுகள் ஏற்படும், அந்த சுவாசத்தை சரியாக பயன்படுத்துகிறோம் அப்படின்னா என்னென்ன நன்மைகள் ஏற்படும் அப்படின்றது தான் ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நாம் 20 முறை வந்து ஒரு நிமிஷத்துக்கு சுவாசிக்கிறோம். என்ன ஸ்பீடில் வந்து நம்ம மூச்சு இழுக்கிறோமோ அதே ஸ்பீடில் வெளியே விடுறோம். அதனால் நம்ம ஆயுட்காலம் குறையுமா? அதே மூச்சை வந்து நாம் ஒரு நிமிஷத்துக்கு 10 முறை பொறுமையாக இழுத்து பொறுமையாக நம்ம விட்டோம் அப்படின்னா நம்மளோட ஆயுட்காலமும் அதிகரிக்கும் அப்படின்னு ஆய்வில் சொல்லியிருக்காங்க. நம்ம அன்றாட சுவாசிக்கிற சுவாசத்திலேயே வந்து நம்ம நோய்களுக்கான நிவாரணம் இருக்குது. இதோட முதல் விலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகரிக்கிறது. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல வந்து ஆக்சிஜன் வந்து சீராக தடை இல்லாமல் பெறுறதுனால நம்ம உடல் உறுப்புகள் வந்து தூண்டப்பட்டு அதுலேருந்து நமக்கு தேவையான இம்யூனிட்டி ஹார்மோன்ஸ் வந்து சுரக்குது. இது மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்துகிறனால நம்ம உடம்புல நச்சை வந்து நீக்குது. நம்ம பிரெயினை எப்போதுமே ஷார்ப்பாக வச்சுக்கிறதுக்காகவும் நம்ம மெமரி லாஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கும் இது வந்து முக்கிய பங்கு வகிக்குது. இந்த மூச்சு பயிற்சி எக்ஸசைஸ் செய்கிறதோட இந்த மூச்சு பயிற்சி தான் வந்து பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ரிசர்ச்சில். மூச்சு பயிற்சியை 1 மாதம் நம்ம வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி செஞ்சாலே நம்ம உடல் உறுப்புகள் எல்லாமே வந்து கரெக்டாக ஒர்க் ஆகும் அப்படின்னு ரிசர்ச்சர் சொல்லியிருக்காங்க. இந்த மூச்சு பயிற்சியோட முக்கிய பங்கே வந்து நுரையீரலுக்கு தான். அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே வந்து நிவாரணம் கிடைக்குது. என்னென்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, சைனஸு, ஆஸ்துமா, நீரிழிவு நோய், மலச்சிக்கல், இரத்த அழுத்தம், அது மாதிரியான நோய்களுக்கெல்லாம் வந்து நிவாரணமாக இருக்குது. அதே போல் நீரிழிவு, மலச்சிக்கல் அந்த மாதிரி இந்த நோய்கள்லாம் இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி மூச்சு பயிற்சி செய்கிறனால அது வந்து கட்டுப்படுத்தப்படுமா? இது நம்ம உடம்புல எனர்ஜி லெவல் குறையிற மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னா எந்த நேரமாக இருந்தாலும் இந்த மூச்சு பயிற்சி செய்கிறனால ஒரு 5 நிமிஷத்தில் ரெஃப்ரெஷ் ஆகி ஆக்டிவ் ஆகிடுவோம். நாம் தான் மூச்செல்லாம் சரியாக தானே விட்டுட்ருக்கோம், அப்புறம் எதுக்கு இந்த மூச்சு பயிற்சியெலாம் செஞ்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிங்கன்னா, அதுக்குன்னு ஒரு தனி நேரத்தை ஒதுக்கி இந்த மூச்சு பயிற்சி மேற்கொள்வது வந்து ரொம்ப சிறந்ததாக இருக்கும். இந்த மூச்சு பயிற்சி எப்போ செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விடியற் காலையில் செஞ்சோன்னா நம்ம ஆக்சிஜன் வந்து எந்த ஒரு பொல்யூஷனுமே இல்லாமல் சுத்தமான ஆக்சிஜனாக கிடைக்கும். இந்த நேரத்தில் செஞ்சால் ரொம்ப சிறந்ததாக இருக்கும். இந்த மூச்சு பயிற்சி செய்கிறதுக்கு முன்னாடி வெறும் வயிற்றோடு செய்யாமல் ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் செய்யலாம். மூச்சு பயிற்சி எப்படி செய்கிறதுனா, ஒரு ரிலாக்ஸான ஒரு இடத்துல போயிட்டு ஒரு எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் ஃபஸ்ட்டே உட்காந்துடணும். எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் நம்ம கண்களை வந்து மூடிக்கணும். ஒரு கையை முட்டி மேலே வச்சுக்கிட்டு இன்னொரு கையில் வந்து இந்த கட்டை விரல், சுண்டு விரல், அது பக்கத்தில் உள்ள விரலை வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஒரு துவாரத்தை அடைச்சி அது வழியாக சுவாசிச்சு 1, 2, 3 அப்படின்ட்டு திருப்பி அதே துவாரத்தின் வழியாக வந்து மூச்சை வெளியே விட்டுறோம். அதே போல் மற்றொரு துவாரத்தை அடைச்சி அது வழியாக சுவாசிக்கணும். மூச்சை இழுக்கும்போது பொறுமையாக இழுக்கணும். 1, 2, 3 அப்படின்னு நம்பர் 2 திருப்பி பொறுமையாக ரிலீஸ் பண்ணணும். அது விடுறப்ப அந்த மூச்சை வந்து நம்ம அந்த காற்றை வந்து நம்ம ஃபீல் பண்ணணும். நாம் இந்த மூச்சு பயிற்சி செய்யும்போது நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாகவே அந்த மூச்சு விடுறது, மூச்சு இழுக்கிறதுல மட்டுமே தான் இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு துவாரத்துலேருந்து மூச்சை சுவாசித்து திருப்பி அடுத்த துவாரத்தில் வெளியே விடணும். அதே போல தான் மறுபடியும் அந்த துவாரத்துலேருந்து மூச்சை சுவாசித்து திருப்பி இந்த துவாரத்துலேருந்து மூச்சை வெளியே விடணும். இது போல் வந்து நம்ம பொறுமையாக, ரொம்ப பொறுமையாக செய்யணும். அப்புறம் 2 கைகளையும் வந்து நம்ம முட்டி மேலே வச்சுக்கிட்டு பொறுமையாக 2 துவாரத்துலேயும் மூச்சை சுவாசித்து அப்படியே பொறுமையாக ரிலீஸ் பண்ணணும்.
இவ்வளோ ஒரு ஈஸியான விஷயத்தை வந்து செய்கிறனால நமக்கு என்னென்ன இவ்வளோ இவ்வளோ பெரிய பயன்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் வந்து எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ.